ஹலோ செல்ல குட்டிங்களா. ஸோ வெல்கம் பேக் டு தமிழ் ஃபயர். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் மேட்ச்சில் அன்லிமிட்டட் ஹெல்த் ஹேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை யாரும் தயவு செஞ்சு வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ உங்கள் ஐடி பேன் ஆகுமா என்னங்கிறது தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பக் தான் இது. கரீனாவோட ஃபால்ட்டுனால தான் பக்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் இப்படி பண்ணால் அவங்க ஐடி பேன் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பண்ணாமல் இருங்க. ஹேக் யூஸ் பண்ணால் கன்ஃபார்மாக பேன் ஆகும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் பேன் ஆகும். பட் இந்த மாதிரி பக்ஸ்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு தான் பேன் ஆகுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இவனு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கை வச்சுக்கிட்டு செம காமெடி பண்ணிகிட்டு இருக்கானோ, மேலேறி ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டு இருக்கானோ. ஸோ இதேமாதிரி நீங்களும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்குக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக டியோ இல்லை ஸ்குவாடாக தான் போகணும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடியே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு கூட ஒரு ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் 3 டேஸ் மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ட்ரைனிங் மேட்ச் போனேன்டா, ஒருத்தர் அந்த சுடுறேன் சாவே மாட்டேங்கிறான்டா, அமௌண்ட் போட்டு நான் வெறுப்பேற்றிருந்தான்டா அப்படின்னா, சரி நான் சொன்னேன் ஏ அவன் ஹேக்கராக இருப்பான் போறடா அப்படின்லாம் பேசியிருந்தோம். சரி நான் கூட நினச்சேன் அவன் ஹேக்கர் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ தான் தெரியுது இது ஒரு புது பக்கு, இது வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அந்த பக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கு வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டுருக்க ஒரு பக்கு. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, பட் ட்ரை பண்ணாதீங்க. இல்லை நான் ட்ரை பண்ணுவேன், நான் துடி துடிப்போட இருக்க முடியும், என்ன அதை ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விளையாடுற ஃப்ரீ ஃபயர் விளையாடுற ஃபோனை விட்டு இன்னொரு ஃபோன் எடுத்துக்கோங்க, அதுவும் செகண்ட் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி வேணால் ட்ரை பண்ணிடுங்க. அதை விட்டு உங்கள் மெயின் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறது, நீங்கள் விளையாடுற ஃபோனில் இன்னொரு அக்கௌண்ட்டை போட்டு யூஸ் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம். வேணால் உங்களுக்கு வந்து ரெண்டாவது இன்னொரு ஃபோன் எடுத்துகிட்டு அதில் உங்களோட செகண்ட் அக்கௌண்ட் வேறு ஏதாவது புது அக்கௌண்ட் இல்லை கெஸ்ட் ஐடியில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மெயின் ஐடி நீங்கள் விளையாடுற ஃபோனில் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ பக்னால் பேன் ஆகாது, மேக்ஸிமம் பேன் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யாரும் வந்து இந்த இதை ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி தான் வேணாம் சுட்டுகிட்டே இருக்கான், செம காமெடியாக இருந்துச்சு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கே தெரிஞ்சிச்சு, சரி இவனுலாம் ஹேக்கர் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன புரியும், முடியாது முடியாந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஒன் டேப்புக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் ப்ராக்டிஸ் எடுத்துருந்தோம். இந்த பக்கு யூஸ் பண்ணாதோம், சரி வாடா சும்மா ப்ராக்டிஸ் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுதி போய் ப்ராக்டிஸ் எடுத்துருந்தேன். ஓகே கைஸ், இந்த பக்கை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் டியோ இல்லை ஸ்குவாடில் இருக்கணும். ஸோ உங்கள் டீம்மேட் வந்து கன்ஃபார்மாக க்ளூவால் எடுத்துக்க சொல்லுங்கள், அந்த பில்டிங் மேலே இருக்கும் அந்த க்ளூவால் எடுத்துக்கணும். ஸோ க்ளூவால் எடுத்துகிட்டு உங்களை இந்த மாதிரி ஓரத்தில் வச்சு பச்சக்கன்னு அடைச்சி விட்ருணும். ஸோ அடைச்சி விட்டால் நீங்கள் வந்து அப்படியே இருப்பீங்க காம்பவுண்டில், அப்படியே பாதி போய் செவுத்து அப்படியே செவுத்தோட செவுத்து அப்படியே மூஞ்சி ஒட்டிகிட்டு இருக்காது, கொஞ்சம் கேப் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூவால் உடைக்கணும். க்ளூவால் உடச்சி என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பரப்பியா ப்ரோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது கைஸ். ஜஸ்ட்டு க்ளூவால் உடஞ்சோடனே உங்களுக்கு அன்லிமிட்டடாக லைஃப் ஆயிரும். இப்போ பாருங்கள் எல்லோரும் என்ன சுடுவானோ, பட் எனக்கு சாகவே மாட்டேன். ஸோ எந்த இடமே உங்களுக்கு சுட்டாலும் சுத்தமாக லைஃப் போகுது, அவங்களுக்கு வந்து டேமேஜ் காமிச்சிட்டு தான் இருக்கும், ஆனால் நான் சாகவே மாட்டேன். இந்த ப்ரூஃபுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு தான் இருப்பான் ஒருத்தன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் சுட்டு தான் இருப்பான். ஸோ எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அவ்வளோதான் இந்த பக்கு. இதை வச்சு செம காமெடி ட்ரைனிங் மேட்ச் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு நடந்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கத்து நாங்களாம் என்ன நினச்சிக்கிட்டோம்னா, எங்களை ஹேக்கர்ஸ் நினச்சிக்கிட்டு அவனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எமோட் போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் இந்த பக்கம் யூஸ் பண்ணும்போது யாரும் கில் பண்ணாதீங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெக்டேட்டர்ஸ் வருவாங்க, ஓகேவா. நீங்கள் கில் பண்ணலைன்னா உங்களுக்கு ஸ்பெக்டேட்டர்ஸ் மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்டும் முழுவாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் யூஸ் பண்ணிடுதீங்கன்னா, நீங்கள் பாட்டு எனிமி முன்னாடி போய் இன்டர் ஏதாவது பண்ணிட்டுடாங்க. பட் ஆனால் அவனை கொள்கிற வேலையை மேக்ஸிமம் நிப்பாட்டிடுங்க. அவன் உங்களை என்ன சுட்டாலும் அவனே அழுத்து போயிடுவான். ஸோ நீங்கள் வந்து அவனை கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெக்டேட் வந்துடும். ஸோ அதனால் ரிப்போர்ட் வரத்துக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு ஃபோன் எடுத்துக்கோங்க, அது இன்னொரு செகண்ட் ஐடி கெஸ்ட் ஐடி, செகண்ட் ஐடி கூட எதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு சும்மா கெஸ்ட் ஐடியில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த பேக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு கன்ஃபார்மாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ டியோவாக போனால் மட்டும் தான் இந்த வேலையை பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நிற்கணும், நெக்ஸ்ட் உங்கள் டீமேட் க்ளூவால் போகணும். உங்கள் டீமேட்டும் அன்லிமிட்டட் ஹேக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனையும் செவத்தில் வச்சு அந்த க்ளூவால் போட்டு அடைச்சி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பக்கு சிம்பிளான பக்கு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாலியாக இருந்துச்சு. இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக இதே தான் விளையாண்டுருந்தோம், செம ஃபன்னாக போனச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஃபோன் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கெஸ்ட் ஐடி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஐடி நீங்கள் விளையாடுற ஃபோனில் இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பக் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் ஐடி பேன் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எதுக்கு வம்பு, போனுச்சுன்னா திரும்ப வராது, திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணாமலே இருப்போம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேணால் நீங்கள் செகண்ட் ஐடி நான் சொன்ன மாதிரி அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட உங்களை வந்து பக்கங்க கைஸ், உங்களால் நான் உங்களுக்காகவே நான் தமிழ் ஃபைல் டடா, லவ் யூ ஆல், பை. வாழ்க்க ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.